வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். முதல் டாபிக் குஜராத்ல சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கறது நடந்துருக்கு. இரண்டு கட்டங்களாக எலெக்ஷன் நடக்குது. முதல் கட்ட தேர்தல் டிசம்பர் 1ஆம் தேதி நடந்துருச்சு. இரண்டாம் கட்ட தேர்தல் டிசம்பர் 5ஆம் தேதி நடக்க போகுது. இந்த இரண்டாம் கட்ட தேர்தல்ல 93 தொகுதிகளுக்கான எலெக்ஷன் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நாளைக்கு நடக்குதா? இப்ப இது தொடர்பான மிகப்பெரிய ஒரு விவாதங்கள் சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுகவா பாஜகவா, இந்த மோதல நம்ம டெய்லி வந்து பாத்துட்டு இருக்கோம். இப்ப திமுக இருக்காங்கன்னா திமுக உடைய ஆதரவு பத்திரிகைகள் இருக்காங்க பாத்தீங்களா, திமுக நடத்தக்கூடிய சேனல்ஸ் இருக்காங்களே, அவங்க பாஜகவை எப்போதும் விமர்சனம் தான் பண்ணுவாங்க. பாஜக நடத்தக்கூடிய பாஜக ஆதரவு மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவை விமர்சனம் தான் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப குஜராத்ல சன் நியூஸ் இருக்காங்களே, அங்க குஜராத்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, குஜராத்ல வாழக்கூடிய தமிழர்கள்ட்ட, நீங்க யாருக்கு வந்து ஓட்டு போட போறீங்க, யாரு வந்து சிறப்பாக செயல்படுறது, ஆட்சி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. குஜராத்ல அகமதாபாத் இருக்கு பாத்தீங்களா, அந்த அகமதாபாத்ல குட்டி தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மணிநகர் அப்படிங்கிற ஒரு நகர் இருக்குங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் அதிகப்படியான தமிழர்கள் அங்க வசிக்கிறாங்க. அந்த தமிழர்கள்ட்ட தான் சன் நியூஸ் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 நிமிடங்கள் அந்த வீடியோ ஓடுது. அந்த வீடியோல பேசக்கூடிய அனைத்து மக்களுமே சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, பாஜக தான் அங்க வந்து ஆட்சியை வந்து அமைக்கும், சிறப்பாக ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே அந்த பதில தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்கள்ட்ட கேட்கறாங்க எப்படி இருக்கு ஆட்சி அப்படின்னு வந்து கேட்கும் போது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தமிழ்நாட்டை விட சிறப்பாக வந்து இருக்கு, கரண்ட் பிரச்சனை கிடையாது, தண்ணி பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து பதில் சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் குஜராத்ல மத பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் நடந்துச்சு, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு குஜராத்ல மத பிரச்சனை அப்படிங்கிறது இல்ல, இப்பெல்லாம் மத பிரச்சனை, ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை வந்து குஜராத்ல இல்லவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையுமே இல்ல, இவர் கேக்குறாரு என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எந்த பிரச்சனையும் இல்ல, ஏதாவது பிரச்சனை இருந்தா தானே சொல்ல முடியும் அப்படின்னு இன்னொரு அம்மா பேட்டி கொடுக்கறாங்க. கடைசியாக பேட்டி எடுக்கிறவர் என்ன சொல்லி அந்த பேட்டியை வந்து முடிச்சிருக்காரு அப்படின்னா, பிஜேபிக்கு தான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியை வந்து முடிச்சிருக்காரு. அந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்க, பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இப்ப ஆம் ஆத்மி கட்சி தொடர்பாக கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஏன்னா 400 ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி கட்சி குஜராத் எலெக்ஷன்ல இப்ப போட்டிடுறாங்க. அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆம் ஆத்மி கட்சியை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நம்ம கூட இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரவுண்ட் லெவல்ல ஆம் ஆத்மி கட்சி அப்படிங்கிறது வளரவே கிடையாது. ஆம் ஆத்மி கட்சி பற்றிய தகவல் கூட நிறைய மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேது. அவங்க சோசியல் மீடியால தான் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்களே தவிர அவங்க கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்ல ஆக்டிவா இல்ல அப்படின்னு குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. பல கருத்து கணிப்பு முடிவுகளும் அதை தான் சொல்லுது. பல கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சி குஜராத் எலெக்ஷன்ல பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த மாட்டாங்க, 1-2 தொகுதிகளை ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்து வெளிவந்திருக்கு. ஓகே, இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யா இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய தள்ளுபடி விலையில கொடுத்துருக்காங்க, 40% தள்ளுபடி விலையில கொடுத்துருக்காங்க. அதனால 1000 கோடி ரூபாயை நம்ம இந்தியா வந்து சேவ் பண்ணிருக்கு. இது சூப்பரான விஷயம். இந்தியா ரஷ்யாவுடைய நட்புறவு காரணமாக இதெல்லாம் வந்து சாத்தியமாயிருக்கு அப்படின்னு இத பல பேர் வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரஷ்யா கிட்ட வெளிப்படையாவே கேட்டுட்டாங்க, இந்தியாவுக்கு தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் கொடுக்குறீங்களே, அதே ரேட்ல எங்களுக்கு கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய மினிஸ்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பாகிஸ்தானுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே ஓபனா ரஷ்யா கிட்ட இத இந்த டிமாண்டை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரஷ்யா இதற்கான ஒரு விடையை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு 40% தள்ளுபடி விலையில நாங்க கச்சா எண்ணெய் வந்து கொடுத்துக்கிறோம், ஆனா உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா இப்ப அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக பாகிஸ்தான் இப்ப வந்து குயோ முயோன்னு சொல்லிட்டு கதறிக்கி இருக்காங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் தினம், உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படிங்கிறது நேத்து வந்து கொண்டாடப்பட்டுச்சு. மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வில் பவர், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மற்ற மக்களுக்கு எல்லாம் இருக்கவே இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப அந்த முயற்சியிலிருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய தன்னம்பிக்கையில ரொம்ப போல்டா இருப்பாங்க மாற்றுத்திறனாளிகள். ஸோ அவங்களுடைய தினம் அப்படிங்கிறதுனால உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் வந்து இருந்துச்சு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்பு, 439,315 மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நேற்று அபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காரு. ரொம்ப ஒரு நல்ல அறிவிப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா,
தமிழக பாஜக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு? கார்த்திக் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் அவருடைய சோசியல் மீடியாவில் அவர் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காரு. நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. த வே ஐ சி ஈட் அப்படிங்கிற புத்தகம்லாம் எழுதி அந்த புத்தகத்தை ஆளுநர்கிட்ட கொண்டு போய் வந்து கொடுத்துருக்காரு. இப்படி ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர், நிறைய விஷயங்களை படிக்கக்கூடியவர். அவர் வந்து சோசியல் மீடியாவில் அவர் வந்து என்ன தகவலை வெளியிட்டிருக்காருன்னா, நடிகர் அஜித் சார் மற்றும் அண்ணாமலை அவர்கள் இவங்க ரெண்டு பேரை ஒரு தடவையாவது நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. இந்த பதிவு சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகி போக, இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய ஃபேனாக நான் வந்து மாறிட்டேன், மிக விரைவாக உங்களுடைய வீட்டிலே வந்து நான் வந்து உங்களை பார்க்கறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், கூடிய விரைவாக அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய விளையாட்டு பிரிவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்களுடைய உத்தரவின் பேர்ல இப்ப கார்த்திக் சந்திரசேகர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் 2023 பாஜக நடத்த இருக்கக்கூடிய மோடி பாரா கேம்ஸ் 2023 பிராண்ட் அம்பாசிடராக அபிஷியலா அறிவிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. மோடி கபடி லீக் அப்படிங்கறத தமிழக பாஜக சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து நடத்தினாங்க. இப்ப 2023 மோடி பாரா கேம்ஸ் அப்படிங்கறத நடத்த போறாங்க, ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடத்த போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இப்ப அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுடைய இந்த அறிவிப்பு ரொம்ப ஒரு சூப்பரான அறிவிப்பா பார்க்கப்படுது. இப்ப இதற்கு அந்த கார்த்திக் சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.